ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 2 பீஸ் கடல் பாசி, ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், அப்புறம் 5 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா தட்டிக்கலாம். நம்ம இப்போ நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சுக்காக்கு. அதனால் நம்ம போட்டிருக்க பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா பொன்னேறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போட்டால் போதும், ரொம்பலாம் போட வேணாம். மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து மிளகாத்தூள் கம்மியாகவே போடுங்க. இப்போது நான் 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ நான் மூடி போட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இது வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல, அதுலேயே சிக்கன்லேயே தண்ணி நல்லா விடும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போது தண்ணி விட்டு சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு கிளறி கிளறிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள் நம்ம 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்லையே அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ
இப்போ கிளறிக்கோங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ சுக்கா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போது நல்லா கிளறின அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.